தாவேக்கா கட்சியோட முதல் மாநாடு செப்டம்பர் 23 நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் போலீஸ் அவங்களுக்கு ஒரு 33 கண்டிஷன்ஸை சொல்லி, நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணாதான் உங்களோட மாநாட்டை நீங்கள் நடத்த முடியும்னு சொல்லியிருந்தாங்க. 10 டேஸில் அந்த 33 கண்டிஷனையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக மாநாட்டோட தேதி தள்ளி போதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த மாநாட்டோட தேதியை அறிவிச்சிருக்காரு டிவிகே தலைவரான விஜய் அவர்கள். அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு நடைபெறும் அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. விஜய் வந்து பேச போகிறாரு, நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்மே இல்லை. அதே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விக்கிரவாண்டியில் தான் இந்த மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இந்த மாநாட்டில் மெயினாக 2 விஷயம் சொல்ல போகிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் செயல் திட்டம், அவங்களோட கட்சி எதை நோக்கி பயணம் செய்ய போகுது, அவங்களோட ப்ரொபகண்டா என்ன, அவங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எங்களோட கட்சி இப்படி தான் இருக்க போகுது, எங்களோட கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 27 விஜய் அவர்கள் அறிவிச்சிருவாருங்க. ரெண்டாவது கொடி, அந்த கொடியில் இருக்கிற பூ, அந்த கொடியில் இருக்கிற ஸ்டார்ஸ், அந்த கொடியில் இருக்கிற யானைகள் எல்லாமே எதை குறிக்குது, எதுக்காக மஞ்சள் சிவப்பு நேரத்தில் இந்த கொடியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் மக்களுக்கு சொல்ல போகிறாங்க. டிவிகே கட்சி எந்தெந்த தலைவர்களை பின்பற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இந்த 3 தலைவர்களோட கோட்பாடுகள் கொள்கைகளை தான் நாங்களும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா டிவிகே கட்சி அப்படிங்கிறது வந்து மத சார்பற்ற கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உண்மையாலுமே ஃபாலோ பண்ண போகிறோம். நாங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா கண்டிப்பாக இருக்காது, சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. உறுதியாக 500,000 பேர் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னாலும் போலீஸ் 50,000 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்க முடியும், அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 33 கண்டிஷனையும் தாண்டி அக்டோபர் 27 இந்த முதல் மாநாடு நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் எல்லாருமே இருக்கும். எல்லாருமே நம்ம மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாகட்டும், மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மத்திய எதிர்கட்சியாகட்டும், எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் என்ன பேச போறாரு, அவங்களோட கட்சியோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மாநாடு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடக்குது, பக்கத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அதில் கலந்து கொள்ள முடியும். நாங்களாம் ரொம்ப தூரமாக இருக்குமே, கோயம்புத்தூருக்குமே, பொள்ளாச்சி இருக்குமே, திருப்பூருக்குமே, நாங்கள் எப்படி கலந்து கொள்வோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவங்க இன்னுமே பல மாநாடுகளை 2026 எலெக்ஷன்ஸ்குள்ள நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் விஜய் அவர்களோட மாநாட்டில் கலந்து கொள்ளலாம், இங்கேயே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க இந்த விழுப்புரம் நடக்கிற மாநாட்டில் கலந்து கொள்வீங்களா, விஜய் அவர்களோட கட்சி கொள்கைகள் என்னவா இருக்கும், விஜய் அவர்கள் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆவாருங்களா அரசியல் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. போலீஸ் டிவிகே கட்சிக்கு 33 கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த 33 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு கடைசியாக உங்களுக்கு அந்த வீடியோ பாப்அப் ஆகும், அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 33 கண்டிஷன்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பானுப்ரியா நாகராஜ், தேங்க்யூ.